வண்டலூர் உயிரியல் பூங்காவில் எலிமுக தோற்றத்துடன் காணப்படும் அரிய வகை சருகுமான் ஜோடிகள் இணைந்து அடுத்தடுத்து 3 குட்டிகளை ஈன்றுள்ளது. சென்னையை அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சிங்கம், புலி, சிறுத்தை, யானை, காண்டாமிருகம், குரங்கு, மான் என பல்வேறு விலங்குகள், பறவைகள், ஊர்வன என பராமரித்து பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தினாலும் சில வித்தியாசமான விலங்குகளை காண்பதற்கென்றே வன உயிரின ஆர்வலர்கள் அடுத்தடுத்து வருகை புரிவது வழக்கமாகவே உள்ளது. வித்தியாசமான ஆச்சரியப்படும் விதமாக எலிமுக தோற்றத்துடன் காட்சியளிக்கும் சருகுமான் 2 ஜோடிகள் அடுத்தடுத்து 2 பெண் 1 ஆண் என 3 சருகுமான் குட்டிகளை ஈன்றுள்ளது. இது வனவிலங்கு ஆர்வலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சருகுமான் எனப்படும் இந்த அரிய வகை மான் மான் இனங்களிலேயே மிகச்சிறியதாகும். எலிமுக தோற்றத்துடன் மிகவும் பூச்ச சுபாவத்துடன் இருக்கும். இந்த வகை மானுக்கு கொம்புகள் கிடையாது. வாய் மிக சிறியதாக இருக்கும் நிலையில் கோரை பற்கள் வெளியே தெரியும்படி அமைந்திருக்கும். இதற்கு உணவாக ஆப்பிள், வாழைப்பழம், சர்க்கரை வள்ளி கிழங்கு, வெள்ளரிக்காய், காய்கறிகள், பழங்களை சிறியதாக துருவியும் அதைப்போல் கீரை, கொண்டைக்கடலை, துளிர் அரச இலையை உணவாக அளிக்கின்றன. பெரும்பாலும் அழகிய கண்ணாடி கூண்டில் அங்குமிங்குமாக நடந்து செல்வது பெரிய அளவிலான எலி நடந்து செல்வது போல காட்சியளிக்கும். இவ்வகை மான்கள் பெரும்பாலும் இந்தியா, நேபாள் பகுதியில் மட்டுமே தென்படும். இந்த மான் வகைகள் அதிகபட்சமாக 1 அடி உயரம், 1.5 அடி நீளம் கொண்டதாக இருக்கும் என பூங்கா அதிகாரிகள் தெரிவித்தனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.